நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20% ஆஃப் உக்ரைனை வந்து ரஷ்யா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் தன்னந்தனியாக ரஷ்யா, இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகளோட ஆயுதங்களோட உக்ரைன். இந்த மாதிரி ஒரு போர் பதட்டமான சூழ்நிலையில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போகிறார். நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் அரசு முறை பயணமாக ஆல்ரெடி போலாண்டுக்கு போயிட்டார். போலாண்டை இறங்கின அவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சது. அங்கேருந்து ரயில் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் மூலமாக தான் உக்ரைனுக்கு போக போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், போர் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இந்தியா வந்து எப்போவுமே ஒரு நடுநிலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா நம்ம நண்பன், இன்னொரு பக்கம் உக்ரைன் நேட்டோ நாடுகளோட ஆயுதங்களோட நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கோம். வர்த்தக ரீதியாக ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஒரு பக்கம் ஆயிலை இறக்குமதி பண்ணாலும், இந்த பக்கம் உக்ரைனுக்கு நம்மளால் என்னென்ன உதவிகள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உக்ரைனுக்கு தேவையான மெடிசன்ஸ் மற்ற உதவிகள்லாம் நம்ம சைட்லேருந்து ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லாஸ்ட் மந்த் வந்து ரஷ்யாவில் போயிட்டு புட்டின் அவர்களை மீட் பண்ணி ஒரு பேசிட்டு வந்தார். இப்போது அரசு முறை பயணமாக உக்ரைன் போகிறார். இந்த மாதிரியான ஒரு போர் பதட்டமான சூழ்நிலையில் 30 வருஷம் கழித்து ஒரு இந்திய பிரதமர் உக்ரைன் போகிறது இதுவே முதல் முறை. போர் பதட்டம் நிறைந்த சூழ்நிலையில் யூஸ்வலாக வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட்டும் சேஃப் இல்லை அப்படின்றதுனால போலாண்டிலேருந்து நம்ம பிரதமர் வந்து ட்ரெயின் மூலமாக போட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ட்ராவலிங் இருக்கக்கூடிய இந்த வழியில் நம்ம பிரதமர் போக போகிறார். இதுக்கு முன்னாடி இந்த போர் சூழ்நிலையில் பல நாட்டு தலைவர்களும் உக்ரைன் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வே இந்த வழியை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோட் அண்ட் ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் சேஃப் இல்லை அப்படின்றதுனால ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இந்திய பிரதமர் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் இவங்களோட சந்திப்பு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையாக அமையுமா அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யா உக்ரைனோட போருக்கு நம்ம பிரதமர் ஒரு சமாதான தூதுவராக இருப்பாரா, அவங்களோட கருத்து என்ன, நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.